ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் சில்லி செஞ்சுருப்போம். ஆனால் நீ காலிஃப்ளவர் மல்லி தாங்க செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அது காலிஃப்ளவர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி, உப்பு, மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் நல்லா மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் கடலை மாவு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அரை ஸ்பூன் அரிசி மாவு, கரம் மசாலா, ஆஃப் லெமன், கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்து நல்லா பெசரி எடுத்துக்கலாங்க. இப்படி இப்போ இதை அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிடுங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இதை காலிஃப்ளவர் பொறிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் மல்லி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.